நீட் தேர்வு பயம் காரணமாக மேட்டூர் மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்டதற்கு திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டசபையிலிருந்து வெளிநடப்பில் ஈடுபட்ட பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசினார். திமுக தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவித்தனர். ஆட்சி அமைந்ததும் நீட் ரத்தாகும் என்றனர். ஆனால் நீட் தேர்வு ரத்து செய்யவில்லை. தெளிவான முடிவெடுத்து அறிவிக்காததால் நீட் தேர்வு நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலேயே மாணவர்கள் தற்போது நீட் தேர்வு எழுதியுள்ளனர் என்றார். உச்சநீதிமன்றமும் நீட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக யாராவது செயல்பட முடியுமா என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திராவிட முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று கூறியதால் அதை நம்பி மாணவர்கள் நீட் தேர்வில் தங்கள் முழுமையாக தயார் படித்துக் கொள்ளாத குழப்பமான சூழ்நிலையில் நீட் தேர்வை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சேலம் மாவட்டம் மேட்டூர் கூலையூரைச் சேர்ந்த தனஸ் என்ற மாணவன் நேற்று தற்கொலை செய்து கொண்டான். இது மிகுந்த வேதனையும் துயரத்தையும் அளிக்கின்றது. அவர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். அவர்கள் தொடர்ந்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் அவர் கட்சியைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து ஊடகத்திலும் பத்திரிகைகளும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலே மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தங்களை முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனால்தான் மேட்டூரைச் சேர்ந்த தனஸ் என்ற மாணவன் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டான். இதற்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் என்பதை அவையிலே தெரிவித்து அவர்களுக்கு தகுந்த பதிலளிக்காத காரணத்தாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம்.